வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தார். 1000 ரூபாய் பணம் கொடுத்தும் எடுபடாம மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். இவ்வளவு வீரவசனம் பேசுறீங்களே, பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளவுன்னு இல்லாத ஒரு மனுஷரை, இல்லாத ஒரு கட்சியை நோட்டாவோட போட்டி போடக்கூடியவங்களை, ஏன்னா ஒரு தகுதி இல்லாத, எந்த விதமான மக்கள் நலனில் ஒரு அக்கறை இல்லாத, மக்களுக்கான பணிகளை செய்யாத, வெறுமனே தொலைக்காட்சி, பத்திரிகை, சமூக வலைத்தளங்களில் தன்னுடைய இருப்பை காட்டக்கூடிய ஒரு நபரை பற்றி கேள்வி கேட்டு உங்களுடைய நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் உங்கள் செய்தி சேனலுடைய நேரத்தையும் வீணடித்து, தயவு செஞ்சு பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன், அந்த நபர் பற்றின கேள்விகளை வேண்டான்னு சொல்லுங்க. வேண்டான்னு சொல்லணும் என்ன காரணம்னா, எப்பயாவது நீங்கள் பார்க்கும்போது அதை கேட்டிருக்கணும். இவ்வளோ வீரவசனம் பேசுகிறீங்களே, பாஜகவுடைய தமிழ்நாட்டுடைய உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டு சொல்ல சொன்னேன். அதுவும் நீங்கள் என்ன கேட்கல, இல்லை அவர் சொல்லலையான்னு தெரியல. பில்லு கேட்டேன், அந்த பில்லையும் நீங்கள் என்ன வாங்கி கொடுக்கல, இல்லை அந்த நபர் பில்லையும் கொடுக்கல. நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன், ஏதோ வாக்காளர்களுக்கு வந்து பரிசு பொருள் கொடுக்குறது சம்மந்தமாக சொன்னார். நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் சொன்ன நபர் அரவக்குறிச்சி தேர்தலில் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தார். 1000 ரூபாய் பணம் கொடுத்தும் எடுபடாமல் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர். அதேபோல் அவங்க கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், கொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர், நேற்று ஒரு செய்தியை உங்கள் தொலைக்காட்சி மூலிமா பார்த்தேன், அவங்களும் ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களும் கொடக்குறிச்சியில் என்ன கொடுத்து எப்படி வந்தாங்கிறத அவங்களையும் உணர்ந்து பார்க்கணும். எனவே வந்து நம்ம ஒருவர் மீது குறை சொல்லுகின்ற பொழுது, அல்லது நாம் பொதுவெளியில் கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, நாம் எப்படி இருக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுறோம், நாம் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய நிலை என்ன அப்படிங்கிறத உணர்ந்து பேசணும். எதனால் அவங்களாம் அப்படி பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாம் அந்த செய்தி சரியாக தவறா அப்படிங்கிறத அதை பங்கிட்டு பார்த்து சரியாக இருந்தால் செய்தி வெளியிடலாம், தவறாக இருந்தால் நீங்கள் திருப்பி கேள்வி கேட்கலாம். அப்போ என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் சொன்ன நபர் வந்து வாக்காளர்களை பற்றி பேசிய பொழுது திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்களே பரவாயில்லைங்க, அரவக்குறிச்சியில் நீங்கள் வாக்காளர்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு கருத்தை கேட்டிருந்தீங்கன்னா அடுத்தாப்புல அந்த கேள்விகள் வராது. அது மாதிரி வந்து எவ்வளோ உறுப்பினர்கள் கேட்டு சொன்னீங்கன்னா அது அந்த நிலை இருக்கும். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு கேட்டு இல்லாத ஒரு மனுஷரை, இல்லாத ஒரு கட்சியை நோட்டாவோட போட்டி போடக்கூடியவங்களை தயவு செஞ்சு இருக்கிற மாதிரி மக்களிடத்தில் ஒரு செல்வாக்கு இருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நீங்கள் துணை போட வேண்டும்.